ஹலோ ஹேகஸ் வணக்கம் வந்தனம் ஸ்வாகத்தம் நமஸ்தே நமஸ்கார் எனது லாங்குவேஜ் கிரீட் பண்ணாலும் நம்ம உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிஜி தமிழ் வாங்க இன்னைக்கான விஐடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான விஐடியோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பப்ஜி இந்தியன் வெர்ஷன் ஆப்புக்கு மேலே ஆப் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது வருமா வராதா, வரதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கான்றதா திரும்ப பார்க்க போகிறோம். வாங்க விஐடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பப்ஜி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், எஃப்ஏஜி ரிலேட்டடான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாங்க விஐடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி இந்தியன் வெர்ஷன் வருமா வராதா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. அண்ட் பப்ஜி வந்து அந்த 100 அதாவது ஒரு டோட்டலாக வந்து 100 ஆப்ஸ் பேன் பண்ணும்போது கூட வந்து பப்ஜி 2 வெர்ஷன் வந்து பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து ரீலான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லி தீபாவளிக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து பல நாள் ஆச்சு, இன்னும் பல மாதம் கூட ஆகிடும் போல். இன்னும் வந்து ஏன் வரலன்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு பார்ட் 4 போட்டிருப்பேன். அந்த பார்ட் 4 செக் பண்ணிங்கன்னா எதனால் வரலன்ற தெரியும். அண்ட் இப்போது இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா இப்போது புதுசாக நான் பப்ஜிக்கு என்ன இஷ்யூ வந்திருக்கு அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். இது வந்து ஒரு ரீசெண்ட் ஆர்டிக்கலில் ஒன்று படித்தேன், அது எல்லாருக்கும் வந்து ஃபேமஸான ஆர்டிக்கல் தான். ஸோ அது வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது என்ன ஆர்டிக்கல்னால் இந்துஸ்தான் டைம்ஸ் அந்த இது உள்ள ஆர்டிக்கலில் தான் படித்தேன். என்ன ஆச்சு இப்போது அப்படின்னா டாப் சில்ட்ரன் ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து இவங்க நம்மளுக்கு வந்து இது கொடுக்கல, இன்னும் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, அதாவது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கல. ஆனால் அதே டைம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டாப் சில்ட்ரன் ரைட்ஸ் பாடி என்ன சொல்கிறாங்கன்னா வி டோன்ட் வாண்ட், அதாவது டஸ் நாட் வாண்ட் பப்ஜி மொபைல் ரீலான்ச் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில்ட்ரன்ஸுக்காக, அதாவது சைல்டுக்காக, சைல்டு ரைட்ஸை பேஸ் பண்ணி திரும்பவும் வந்து நீங்கள் வந்து பப்ஜி வந்து வந்தாலும் பேன் பண்ணணும், இல்லை பப்ஜி இப்போ வந்து வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வந்து வைக்க போகிறாங்க. வைக்க போகிறாங்களா இல்லை வச்சுட்டாங்க, அது என்ன சொல்லுவாங்கன்னா NCPCR சொல்லுவாங்க. என்னென்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இப்போ டைரெக்டாக இந்த மாதிரி இந்த இஷ்யூ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த டாப் சைல்டு பாடி டஸ் நாட் வாண்ட் பப்ஜி மொபைல் டு ரீலான்ச் இன் இந்தியா. ஸோ இந்த ஆர்டிக்கல் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான், ஸோ சில்ட்ரனோட ப்ரொடெக்ஷனை வந்து பேஸ் பண்ணி, சில்ட்ரன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க ப்ரொடெக்ஷனை வந்து பேஸ் பண்ணி திரும்பவும் வந்து பப்ஜி உள்ளே வரக்கூடாது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேட்டுட்ருக்காங்க அவங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒத்துழைக்கும் என்று தெரியவில்லை. ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு நம்மளோட கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்னும் வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கலன்னு மீட்டிங் வந்து செட் பண்ணவே இல்லை. அக்கார்டிங் டு திஸ் போர்ட் கண்டிப்பாக வந்து பப்ஜி வரதுக்கு இன்னும் டிலே ஆகுன்ற மாதிரி தான் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து அடுத்தது வந்து NCPCR ஒரு இவங்க வந்து மேபி இவங்க கோர்ட்டுக்குள்ள போய் கேஸ் கூட போடுவாங்க போல் அந்தளவுக்கு வந்து போயிட்டுருக்குது. இப்போது இந்த இவ்வளோ ரீசன் காரணமாக தான் இப்போ வந்து இந்த பப்ஜி இந்தியன் வெர்ஷன் நம்மளுக்கு வராமல் இருக்குது. அந்த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கே வந்து தெரியல, விச் மீன்ஸ் அந்த டேரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆல்ரெடி நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன், அதை இப்போ வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த டேரக்டர்ஸ்க்கே வந்து தெரியல எப்போ வந்து பப்ஜி மொபைல் வந்து ரிலீஸ் ஆகும் இந்தியன் வெர்ஷன்றது. ஒரு பப்ஜி ஓனருக்கே தெரியல, ஒரு பப்ஜி எம்ப்ளாயிஸ்க்கே வந்து தெரியலன்னு போது நம்மளுக்கு டெஃபினட்டாக வந்து நம்மளோட டேட் வந்து கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அப்படியே யாராவது சொன்னாங்கனாலும் நம்பாதீர்கள், இதுதான் சொல்லுவேன். ஸோ அது வந்து பொருளியாக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும், இல்லை அவங்களோட கெஸ்ஸிங்காக கூட இருக்கலாம் அப்படின்ற சொல்ல முடியும். ஸோ நிறைய பேர் வந்து ஃபெப்ரு மாதம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்ட்டு நேற்று வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ நான் சொன்னேன், ப்ரோ எதுவுமே வந்து நீங்கள் வந்து நம்பாதீங்க, நீங்கள் வெயிட் பண்ணலாம், நம்ம வந்ததுன்னா ப்ளே பண்ணுவோம், வரலன்னா நம்ம ப்ளே பண்ணாமல் தான் போக போகிறோம். அதுக்காக நம்ம எதுவும் போயிட்டு சூசைட்டோ இல்லை வந்து வரவேல வரவேலன்ட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க போகிறதுல அடுத்த கேம் ப்ளே பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். அதனால் நீங்கள் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டான அதர் திங்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். இதுதான், ஸோ வெப்பில் வந்ததுன்னா விளாட போகிறோம், வெப்பில் வரலன்னா விளாட போகிறதில்ல, இதுதான் ரொம்ப சிம்பிளானது. பட் இப்போது வந்திருக்க பிரச்சனைனா NCPCR கிட்டேருந்து வந்திருக்க ப்ராப்ளம் இது தான். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் பப்ஜி இந்தியன் வெர்ஷன் ரீலான்ச் ஆகக்கூடாதுன்ற ப்ராப்ளத்தை வந்து திருப்பி வந்து முன்னிலேருந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். டட் ஓவர் சி யூ, திஸ் இஸ் ஜிஜி தமிழ் பிரண்ட். டட் ஓவர் சி யூ அகைன். Fight, even when I'm feeling down, I fight. Even when I don't know what is right, I'ma pick a side and I'ma take pride. I will.